தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். காத்திருங்களேன், கால் கடுக்க காத்திருங்களேன் அப்படின்ற மாதிரி தலிபான்கள் பார்க்கும் அளவிற்கு தற்போதைக்கு ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு நண்பர்களே. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, பெரிய அளவிற்கு ஆப்கானிஸ்தான்ல கபூல் விமான நிலையத்தை கவர் பண்ண அளவுக்கு மீடியா எல்லையில் கவர் பண்ண மறந்துட்டாங்க நண்பர்களே. எல்லையில் பார்க்கும்போது ஏகப்பட்ட மக்கள் வந்து கால் கடுக்க பக்கத்து நாட்டு சைடுலேருந்து நீங்கள் விடுவிச்சா போதும் நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி கால் கடுக்க காத்துறாங்க. சேட்டலைட் புகைப்படங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இவற்றை பற்றி பார்த்தலாம். இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது, தற்போதைக்கு ரஷ்யாவும் பெலரஸும் இராணுவ போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வந்துக்கிறாங்க. இந்த போர் ஒத்திகைக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது, என்ன மாதிரி போர் ஒத்திகை நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதை பார்த்துடலாம். இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது, இஸ்ரேல் சைடிலிருந்து தற்போதைக்கு ஹமாஸ் அமைப்பின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல், வான் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு நண்பர்களே. எதற்காக இந்த சூழ்நிலையில் வான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அப்படி என்ன அரங்கேறி இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இந்த 3 செய்திகளை விரிவாக டீட்டெயில்டாக முழுக்க பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இப்போ நான் வீடியோக்குள்ளே நகர ஆரம்பிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ளே வரீங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு கிட்டத்தில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தான் அரசிடம் சண்டையிட்டு வந்த வேளையில் தற்போதைய நிலையில் ஆப்கானிஸ்தானை வென்றிருக்காங்க. ஒரு புறம் அமெரிக்காவும் இதுக்கு மேலே வேலையாகாது அப்படின்றத கிளம்பியது எல்லாமே பார்த்துருப்போம். அதற்கப்புறமா என்ன நடந்துச்சு எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன்னா வந்து அங்கே நடைபெற்றிருந்தாலும் இங்கே நமக்கு பக்கத்திலே நடக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் அடிக்கடி வெளிவந்துக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் வந்து கபூல் விமான நிலையத்தை நோக்கி படையெடுத்ததை பார்த்துருப்போம். வெளிநாடுகளுக்கு நகர்வதற்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு கபூல் விமான நிலையத்தில் விமானத்துக்காக காத்திருந்த எல்லா வீடியோவும் எல்லாவற்றையும் பார்த்துருப்போம். மீடியாவும் அதிக அளவுக்கு அதை மட்டும் தான் வந்து கவர் பண்ணி காட்டியிருந்தாங்க. காரணம், மக்கள் எல்லாமே வந்து அந்த கபூல் விமான நிலையத்தில் என்ன நடக்குது, இதற்கப்புறமா என்ன அங்கே வந்து மக்கள் பண்ணி வந்துருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே விரும்பி வந்து தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து மீடியாவும் பெரிய அளவுக்கு அதே மட்டும் தான் வந்து காமிச்சாங்க. பட் காமிக்காத மற்றொரு பகுதி இருக்கு, என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அதாவது இப்ப தற்போதைக்கு முழுமையாக இது வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மக்கள் வந்து வான்வழியா வந்து தப்பிச்சு சென்றதை நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒருபுறம் அதே நேரத்தில் அதே சூழ்நிலையில் இங்கிட்டு ஒருபுறம் தரை வழியாக தப்பிப்பதற்கான நகர்வை ஆப்கானிஸ்தான் இருக்க மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து அதற்கான நகர்வை நோக்கி வந்து பயணம் பண்ணிட்டாங்க. பயணமா எங்கே பயணம் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் எல்லையை விட்டு அடுத்த நாட்டின் எல்லையில் நின்று, அதாவது அடுத்த நாட்டில் வந்து எப்படியா நம்ம வந்து தப்பிச்சு பெறலாம், இந்த எல்லையை நம்ம வந்து கடந்துட்டோம்னா அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டால் நம்ம வந்து எப்படியா வந்து தப்பிச்சிடலாம், நமக்கு உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடைத்திடும் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஏகப்பட்ட மக்கள் காத்திருப்பதற்கான சேட்டலைட் புகைப்படங்கள் தற்போதைக்கு கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அதன்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் எல்லையிலும் தஜிகிஸ்தான் எல்லையிலும் ஈரானை ஒட்டிய இஸ்லாம் காலா எல்லையில் வந்து ஏகப்பட்ட மக்கள் குவிந்திருப்பது போன்ற புகைப்படங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. தற்போதைய சூழ்நிலையில் அங்கே இருக்க மக்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, பாகிஸ்தான்லாம் பார்த்தா எப்பயும் வந்து சமநிலையெல்லாம் வந்து மூடிடுச்சு, பாகிஸ்தான்லாம் வந்து திறக்கிற மாதிரியே வந்து தெரியல. பட் இருந்தாலும் அங்கே இருக்க மக்களோட சின்ன நம்பிக்கை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் திறந்துடுவாங்களே, அதே மாதிரி வந்து சில நாடுகளும் எல்லையை வந்து மூடி இருக்கிறத திறந்துடுவாங்களே, எப்படியாவது நம்ம வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தப்பிச்சு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் இந்த ஒரு நம்பிக்கையில் வந்து காத்திருப்பதாக பார்க்கப்படுது நண்பர்களே. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் நம்ம வந்து பார்த்துருப்போம், அமெரிக்கா வந்து 1,24,000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து விமானத்தில் வந்து அழைத்து சென்றுச்சு. இந்த ஒரு சூழ்நிலை ஒரு புறம் கபூலில் இங்கிட்டு இப்படி அரங்கேறி இருக்கு. இன்னொரு புறம் வந்து தஜிகிஸ்தான், அதாவது இந்த மாதிரி வந்து தஜிகிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி வந்து மக்கள் வந்து கால் கடுக்க காத்துருக்காங்க. இதை வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். இன்னொரு புறம் ஆப்கானிஸ்தானில் சில மக்கள் இருப்பாங்களே, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா, அங்கேயும் இதே மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய அளவுக்கு அலுவலகங்கள் வந்து எதுவும் வந்து செயல்படாமல் இருக்கு. பெரிய அளவுக்கு நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. வேலைக்கு போகாமல் இருக்கும் சில பேர்த்தோட குமரல் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, பணம் கையில் இல்லை. பணம் கையில் இருந்தாலும் சிலர் வந்து யோசிக்கக்கூடியது, எதிர்காலத்தில் இப்படி இருந்தால் இல்லை இப்படி நினச்சினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கவலையோடு இருப்பதாக பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் சில செய்திகள் இன்னும் அங்கே அவர்களை வந்து பதற்றப்படுத்தும் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆட்சி அமைய போகிறது உறுதியாகிடுச்சு. ஆனால் வந்து அதிகாரப்பூர்வமான பணிகள் இன்னும் எதுவும் வந்து துவங்காமல் இருக்குது. இதற்கு மத்தியில் வந்து கெடுபடியான ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸுகளை வந்து போடப்படும், இப்படிலாம் வந்து அரங்கேற போது, இப்படிலாம் வந்து நடக்க போது, இவர்கள் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இருக்கும் இப்படின்ற செய்திகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுவே அங்கே இருக்க மக்களுக்கு பெரிய உச்சகட்ட பதற்றமாக பார்க்கப்படுது. அவர்கள் மனநிலை அப்படின்றது சீராக இருக்காமல் இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் வந்து பெரிய பதற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதாக பார்க்கப்படுது நண்பர்களே. அடுத்ததாக ரஷ்யாவும் பெலரஸும் இணைந்து தற்போதைக்கு போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு நம்ம வந்து பார்க்கலாங்க. ரஷ்யாவோட வீரர்களும் பெலரஸோட வீரர்களும் இணைந்து தற்போதைக்கு இந்த ஒரு போர் போர் ஒத்தியை வந்து நடத்தி வந்துட்டாங்க. இந்த போர் ஒத்தியோட பேர் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா IZAPAD 2021 அப்படின்ற இந்த ஒரு பேரில் தான் ரஷ்யாவில் இந்த போர் ஒத்திகை தற்போதைக்கு நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் கவனிக்க வேண்டியது, இரு நாடுகளும் இணைந்து ராணுவ வீரர்கள் இணைந்து போர் ஒத்திகை நடத்தி வந்துகிட்டு இருக்குல்ல, என்னெல்லாம் வந்து பங்கேற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், பீரங்கிகள், அதிநவீன ஆயுதங்கள், அப்புறம் ரேடார்கள் போன்றவை எல்லாமே வந்து இந்த போர் ஒத்திகள் நடத்தி வருவதாகும். அதாவது அதிநவீன ஆயுதங்களை கொண்டு இந்த ஒரு போர் ஒத்தியை வந்து நடத்தி வருவதாக பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க. மற்றொரு செய்தி, அதாவது இந்த ஒரு போர் ஒத்தியை ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவங்க நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் பார்க்கப்படுதுங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் நடுவில், அதாவது இந்த ஒரு போர் ஒத்தியை வந்து நடத்தி வந்துட்டு இந்த ஒரு வேளையில் இன்னொரு விஷயம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா தற்போதைக்கு நடத்தி வந்துட்டு இருக்க இந்த ஒரு போர் ஒத்திகை எதிர்த்து வந்து நடக்குதுங்க. ஒரு புறம் நேட்டோ மற்றும் இன்னொரு புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக இந்த போர் ஒத்தியை ரஷ்யா வந்து நடத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு புறம் குற்றம் சாட்டும் சேர்ந்து வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக இஸ்ரேலிலிருந்து ஹமாஸ் அமைப்பின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கிடையே வந்து பல ஆண்டுகளாக மோதல் போக்கு பிரச்சனையை நீடிச்சுவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ மே மாதங்களே வந்து பெரிய அளவுக்கு மோதல் வெடிச்சிருந்துச்சு. அதற்கப்புறம் கூட வந்து சிறு சிறு மோதல்கள் வந்து அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்ன அரங்கேறி இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து கசா முனையிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலின் ட்ரிஹாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நகரை நோக்கி ராக்கெட் தாக்குதல், வான்வெளி தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுருங்க. இந்த ஒரு தாக்குதல் இன்னொரு புறம் இஸ்ரேலோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பு சேர்ந்து வெற்றிகரமாக நடுவானில வந்து தடுத்து சிதறடிச்சிருக்குங்க. இப்போ இதற்கு கட்டாயமாக கண்டிப்பாக இஸ்ரேல் சைடு வந்து பதிலடி கொடுக்கலங்க. இது வந்து சொல்லவே தேவை, சும்மா ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாலே வந்து இஸ்ரேல் சைடு வந்து பதிலடி கொடுக்கப்படும். இப்போ இந்த ஒரு வேலையை பார்த்துட்டதுக்கு இஸ்ரேல் அதற்கான பதிலடி நகரை வந்து ஆரம்பிச்சிருங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலோட ராணுவ சைடுலேருந்து வந்து ஏவுகணை தாக்குதல், அதாவது ஹமாஸ் அமைப்பின் காசா முனையில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத கிடங்குகள், ஏவுகணை தளம், அப்புறம் எல்லாத்தையும் அதாவது பதுங்குகுழிகள் எல்லாத்தையும் வந்து குறிவைத்து வந்து இஸ்ரேல் மூலம் வந்து தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் வந்து உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்றத பற்றி வந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படல. இந்த ஒரு தாக்குதல் நேற்று அரங்கேறி இருப்பதாக பார்க்கப்படுதுங்க. அதே சமயம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இதற்கிடையில் ஒரு சம்பவம் வந்து ஒன்று அரங்கேறி இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கடந்த 6ஆம் தேதி கில்போவா அப்படின்னு சொல்லப்படுற இஸ்ரேலின் ரொம்ப பாதுகாப்பு தரம் வாய்ந்த அந்த ஒரு சிறையிலிருந்து 6 பேர், அதாவது பாலஸ்தீனத்தை சேர்ந்த 6 பேர் வந்து கழிவறை வழியாக வந்து சுரங்கம் தோண்டி வந்து தப்பி சென்றிருக்காங்க. அப்படி தப்பி சென்ற 6 பேர்ல வந்து 4 பேரை வந்து பிடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேரை வந்து மும்பரமாக தேடும்படி அப்படின்றது நடைபெற்று வருவதாக பார்க்கப்படுதுங்க. தற்போதைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கிடையே வந்து இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து தொடர்ச்சியாக நீடிச்சு வருவதாக இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுதுங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி, ஒரு புறம் ஆப்கானிஸ்தானில் கபூல் விமான நிலையத்தில் மக்கள் வெளியேறுவதற்காக, ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்காக நகர்வுகள் என்ன மாதிரி எடுத்து வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மீடியா பெரிய அளவுக்கு கவர் பண்ணி காமிச்சதை பார்த்துருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, தரை வழியாக மக்கள் வந்து தப்பி செல்வதற்காக ஏதாவது நகர் எடுத்து வந்துருக்காங்களா அப்படின்ற போன்ற பெரிய அளவுக்கு எந்த ஒரு கவரும் பண்ணாமல் இருந்ததை பற்றியும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வேறு ஏதாவது டாபிக் எல்லாம் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கட்டாயமாக நான் பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல்லையும் டங்குன்னு தட்டிங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சேனலுடன் இணைப்பிலே இருங்க. இன்னும் பல்வேறு செய்திகள் நம்ம வந்து தினம் பார்க்கலாம், பேசலாம். ஓகே, அன்டில் தென் நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.